ஒமைக்ரான் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய சுகாதாரத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட நிபுணர் குழு தமிழகத்தில் இன்று ஆய்வுப் பணிகளை தொடங்குகிறது. ஒமைக்ரான் பரவல் அதிகரிப்பு மற்றும் குறைந்த அளவிலேயே தடுப்பூசி செலுத்தியது ஆகியவற்றின் அடிப்படையில் தமிழகம் உள்ளிட்ட 10 மாநிலங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள சிறப்பு நிபுணர் குழுவை மத்திய அரசு அமைத்தது. அதன்படி மருத்துவர்கள் வனிதா, புர்பசா, சந்தோஷ்குமார் மற்றும் தினேஷ் பாபு ஆகிய 4 பேர் கொண்ட குழுவினர் நேற்று மாலை சென்னை வந்தடைந்தனர். இதையடுத்து இன்று தொடங்கி 5 நாட்களுக்கு இந்த குழுவினர் தமிழகத்தில் ஆய்வு செய்ய திட்டமிட்டுள்ளனர். முதல் நாளான இன்று காலை 11:30 மணி அளவில் சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் ஆலோசனை நடத்த இருக்கின்றனர். தொடர்ந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்ய உள்ளதா மத்திய குழுவினர் பின்பு திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களிலும் ஆய்வு செய்ய இருக்கின்றனர். இறுதியாக 5 நாட்கள் நிறைவடைந்த பிறகு வல்லுநர்கள் குழு மத்திய சுகாதாரத்துறையினரிடம் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளது. அதன் அடிப்படையில் மத்திய அரசு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறது. பிரபல பின்னணி பாடகர் மாணிக்க விநாயகம் உடல் நலக்குறைவால் சென்னையில் நேற்று காலமானார். அவரது மறைவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் திரை பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பன்மொழி திரைப்படங்களில் 800 மேற்பட்ட பாடல்களை பாடியவர் மாணிக்க விநாயகம். 78 வயதான அவர் சென்னை சாஸ்திரி நகரில் வசித்து வந்தார். ஞாயிறு மாலை திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது பாதி வழியிலேயே அவரது உயிர் பிரிந்தது. கலைமாமணி, பத்மஸ்ரீ போன்ற விருதுகளை வென்ற பிரபல நடனக் கலைஞரான வழுவூர் ராமையாவின் மகன்தான் மாணிக்க விநாயகம். இவர் தனது உறவினரான சிஎஸ் ஜெயராமனிடம் இசை பயின்று கலைப்பயணத்தை தொடங்கி 15,000 அதிகமான பக்தி பாடல்களை பாடியிருக்கிறார். தூள் திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்ணுக்குள்ள கெழுத்தி என்ற பாடல் மூலம் திரையுலகில் தனது தடத்தை பதித்தார். இதையடுத்து சந்திரமுகி, திருப்பாச்சி, திருடா திருடி போன்ற பல படங்களில் இடம்பெற்ற ஹிட் பாடல்களையும் பாடியிருக்கிறார். 50 மேற்பட்ட படங்களில் மாணிக்க விநாயகம் குணச்சித்திர வேடங்களில் நடித்திருக்கிறார். அடையாறு சாஸ்திரி நகரில் உள்ள இல்லத்தில் அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாடகர் மாணிக்க விநாயகம் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் முதலமைச்சருடன் சென்று மாணிக்க விநாயகம் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். 2 கூட நல்ல ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு ரெக்கார்டிங் பாடிட்டு வந்தாங்க, போயிட்டு தெம்பாக தான் இருக்கேன், நான் பாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் ஜனங்க என் பாட்டை கேட்குறாங்க, நான் பாடுவேன் அப்படின்னு சொன்னார். சந்தோஷம்ப்பா பார்த்துங்கன்னு சொல்லியிருந்தேன். தொடர்ந்து நல்லா பாடுவேன் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி வந்து இசையோட இசையாக கலந்து எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. உண்மையிலேயே செய்ய முடியாத ஒரு இழப்பு தான். இருந்தாலும் வந்து இவ்வளோ நாள் அவருக்கு ஆதரவு கொடுத்து அவருடைய பாடல்களை ரசித்து அவருக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். எல்லாருக்கும் நாங்கள் எங்கள் குடும்ப சார்பாக வேண்டிக்கிறோம். தமிழகத்தில் நேற்று நடைபெற்ற மெகா தடுப்பூசி முகாமில் 17,00,000 அதிகமானோர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். இது தொடர்பாக சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் 15 முதல் 18 வயது உடையோருக்கான தடுப்பூசி முகாமை ஜனவரி 3 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைப்பார் என்று தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் 50,000 இடங்களில் இந்த 16 தடுப்பூசி முகாமில் 17,31,000 அதிகமானோருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக தெரிவித்தார். பதினேழு பேருக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கிறது. இதில் முதல் தவணை தடுப்பூசியாக 5,17,126 பேருக்கும் இரண்டாவது தவணை தடுப்பூசியாக 12,14,151 பேருக்குமாக போடப்பட்டிருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக இதுவரை தமிழகத்தில் தடுப்பூசி போடப்பட்டிருப்பவருடைய எண்ணிக்கை 8,31,92,973. இதனிடையே ஒமைக்ரான் தொற்று குறித்து வாட்ஸ்அப்பில் தவறான கருத்துக்கள் பரப்பப்படுவதாக மருத்துவத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆதங்கம் தெரிவித்தார். இதன் மூலம் உயிரை பணயம் வைத்து இரவு பகல் பாராமல் சேவையாற்றும் மருத்துவர்கள், முன்களப் பணியாளர்களை களங்கப்படுத்துவதாகவும் தனது மனக்குமுறலை வெளியிட்டார். கொள்கையாளர்களின் மூளையை பாதிக்கிறது, மருத்துவ நோயாளிகளை நுரையீரலை பாதிக்கிறது இல்லை. இவங்க ஏதோ பணம் பண்ணுறதுக்கு, ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு 8வது நாள் டெஸ்ட் எடுக்கிறாங்க.
இந்த அளவுக்கு ஒரு தவறுதலான அறிக்கையை வைரலா சுத்திட்டு இருக்கு. யாருக்காவதுங்க இந்த வாட்ஸ்அப்ல போய் பரப்புறவங்களுக்கு நான் சொல்றேன், நேரடியா எங்களோட வாங்க, எங்களோட பிபி போட்டு மூச்சு தண்டலோட இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸை நேரடியா பாருங்க. மருத்துவர்கள் வேதனைப்படுறாங்க, அவன் தன் உயிரையும் மருத்துவர்கள் செவிலியர்கள் பாராமெடிக்கல் தன் உயிரை பணையும் கொடுத்து வைக்கும் போது இன்னமும் இந்த நோய் வந்து யாருக்கோ பணம் பண்றதுக்கு வேக்சினுக்கு பணம் பண்றதுக்காக பண்றோங்கிற மாதிரி இருந்தா எவ்வளவு பேரோட உறவினர் இறந்து போயிருக்காங்க, யாருக்கு எவ்வளவு பேர இது. நான் வேதனை பதிவு பண்றேங்க. கேன்களில் அடைக்கப்பட்ட குடிநீர் விலை வரும் 1ஆம் தேதியிலிருந்து உயர்த்தப் போவதாக சில மாவட்டங்களில் உற்பத்தியாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் வீடுகள், வணிக நிறுவனங்கள், கிராமங்கள் வரை பரவலாக கேன் தண்ணீர் பயன்பாடு தவிர்க்க முடியாததாக மாறிவிட்டது. அங்கீகரிக்கப்பட்ட அனுமதி பெற்ற 568 குடிநீர் உற்பத்தி நிறுவனங்கள் மட்டுமே உள்ளன. அனுமதி பெறாமல் போலியாகவும் கணக்கில் வராத நிறுவனங்களின் எண்ணிக்கை ஏராளம். இந்நிலையில் பாட்டில் குடிநீர் உற்பத்தி விலையை உயர்த்த உள்ளதாக திருவள்ளூர் மாவட்டம் ரெட்டில்ஸ் பகுதியைச் சேர்ந்த குடிநீர் உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இதன்படி 20 லிட்டர் தண்ணீர் கேனின் விலை ஏற்கனவே விற்கப்படும் விலையிலிருந்து முகவர்களுக்கு கூடுதலாக 2 ரூபாய் அதிகரித்து விற்பனை செய்யப்பட உள்ளது. இதேபோன்று திருமணங்கள் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு சப்ளை செய்ய பயன்படுத்தப்படும் பாட்டில் தண்ணீர் பெட்டியின் விலையும் உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. 300 மில்லிலிட்டர், 1.5 லிட்டர், 1, 2 மற்றும் 5 லிட்டர் கேன்கள் அடங்கிய பாட்டில் குடிநீர் அடங்கிய ஒரு பெட்டியின் விலையும் தலா 10 ரூபாய் உயர்கிறது. முகவர்களுக்கு அளிக்கும் 20 லிட்டர் தண்ணீரின் விலையை 2 ரூபாய் உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதால் அது பொதுமக்களின் கைகளுக்கு வரும்போது மேலும் விலை உயர வாய்ப்புள்ளது. உற்பத்தி விலை, மூலப்பொருட்களின் விலையும் உயர்வதால் கேன் தண்ணீர் விலையை உயர்த்துவதாக அந்த சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். 1 லிட்டர், 2 லிட்டர், 500 ml, 300 ml இதெல்லாம் பாக்ஸுக்கு 10 ரூபாய் உயர்த்தப்படுகின்றது. இந்த உயர்வு எதற்காக என்றால் மூலப்பொருள் காரணம் பாட்டில், எம்டி பாட்டில், கவர்கள், ஸ்லீவு இதெல்லாம் ரேட்டு உயர்த்தப்படும் காரணத்தால் எங்களுக்கு எம்ப்ளாய்க்கு சம்பளம் கொடுக்க முடியல. அந்த காரணத்துக்காக இப்போ 2 ரூபாய் உயர்வு ஏற்றுகிறோம். அத்தியாவசிய பொருளான தண்ணீரின் விலை உயர்வதால் குடும்பத்தின் மாத பட்ஜெட்டிலேயே சில மாற்றங்கள் செய்ய உள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இது ஏறிச்சுன்னா எல்லாமே மூலப்பொருள் எல்லாமே ஏறிச்சுன்னா எல்லாம் மளிகை சாமான்லேருந்து எல்லாம் ஏறிச்சு எல்லாம், அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. இதை பற்றி என்ன சரி, அதுக்கேற்றப்பல பேலன்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியது. ஒரு 10 ரூபா செலவு பண்ணுறதுல 5 ரூபா செலவு பண்ணணும், அவ்வளோதான். வேறு என்ன பண்ண முடியும்? 10 ரூபா ஏற்றுனாங்கன்னா மாதம் 300 ரூபா அவங்க பட்ஜெட்டுக்கு எப்படி? அது 5 கேன் வாங்குறதுல 4 கேன் வாங்கிக்க வேண்டியது தான், வேறு என்ன பண்ணுறது? தண்ணியே குறைவாக குடிக்கணும், தண்ணி குறைவாக தண்ணி குடிக்கணும் தான் சொல்கிறாங்க. ஸோ அது எதனா மாற்று ஏற்பாடு பண்ணிக்கணும், அவ்வளோதான். இது அத்தியாவசிய பொருள், அது யூஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாருமே. ஆனால் இந்த அளவுக்குலாம் ரேட்டு 10 ரூபாலாம் ஏறுச்சுன்னா வாங்குறது சேலுக்கு எங்களுக்கு கம்மியாக இருக்கும். யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் கேன் வாட்டர் குடிக்கிறது கம்மியாகிடும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கும் இப்போ யூஸ் பண்ணுற தண்ணியும் அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. இது தண்ணி விலைய ரேட்டு என்ன பெட்ரோல் விலையோட அதிகமாக இருக்கும். வீட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுதுக்கா? கடைகளுக்கு எவ்வளோ தேவைப்படுது? வீட்டுக்கு மேக்ஸிமம் 1 கேன் யூஸ் பண்ணுறோம். அதுக்குன்னா கூட பரவாயில்ல, 10 ரூபாய் ஒரு வீட்டுக்காக செலவு பண்ணுறோன்னா. கடைக்கெல்லாம் வியாபார இடத்துல வந்து இது மாதிரி பண்ணுறதுனா அதிகமாக தான். கேன்களின் விலை உயர்வதால் அதனை நம்பியுள்ள பழரசங்கள் உணவகங்களிலும் தாக்கம் ஏற்பட்டு விலை கடுமையாக உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் பார்த்தசாரதி மற்றும் சென்னை செய்தியாளர் வேல்முருகன்.